லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. FNG லேப்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வந்து ஷெடியூல் வந்து கரெக்டாக போயிட்டு இருந்ததுனால வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக இருக்க முடியல. அது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். நெக்ஸ்ட் வந்து வீடியோ எடுத்துக்கலாம். அப்ப இப்ப வீடியோ எடுக்கலையா? எடுக்கணும், எடுக்கணும், நீ பேசு. அப்ப நீங்க ஆஃப் பண்ணிடுங்க, நீங்க எல்லாமே யோசிச்சுட்டு அப்புறம் பேசுங்க. பேசு, நீயாவது சொல்லு. நீ எனக்காவது பேசிருக்கிய வீடியோ நிறைய, நீ பேசு. நான் லூசு மாதிரி பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு ஏதோ வளரிக்கிட்டே இருக்கீங்க. சரி, நீ பாட்டு லூஸ் மாதிரி பேசு, நான் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிறேன். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். சிரிப்பு காட்டாதீங்க. ஹாய், சிரிப்பு காட்டுற. இப்ப இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். இதெல்லாம் போடக்கூடாது. பிராமிஸா போடக்கூடாது. ஓகே, ஹாய், வெல்கம் டு FNG லேப்ஸ். என்னடா பார்த்து புது முஞ்சியா இருக்குன்னு பாக்குறீங்களா? நாங்க தான் என் இனிய தமிழ் மக்களே. இன்ச்சு போங்க, நானே முடிச்சுக்கிறேன். இல்லனா நீங்க உட்காருங்க, இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கப்பல் vlog இல்ல, நான் போயிரறேன், நீங்களாச்சும் பேசுங்க. நான் கப்பல் vlog நான் உட்காரும்போது ஓவர் உங்களுக்கு சீரியஸ்னஸ் இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. அடி வாங்குவீங்க தெரியுமா? இப்ப நம்ம எடுக்கறோமா எடுக்கலையா? எடுத்து தாண்டா இருக்குது. அதுக்காக நான் அங்க போய் பின்ன நின்னு ஓகே ஓகே ஓகே, கேமரா கேமரா ஆன், ரோலிங், ஆக்சன். வேற ஏதாவது வீடியோ நீங்க வச்சிருக்கீங்களா? அப்படிதான் சொல்லுங்க. வச்சிருக்கறேன். சரி, அது போட்டுக்கலாம். இப்ப இந்த வீடியோ மால டம் டம் மன்ன முது டம் டம் னு ஒரு சாங் ஒன்னு வீடியோ வச்சிருக்கேன், இப்பதான் டவுன்லோட் பண்ணேன். நீ கூட மேக்கப் ஆர்டிஸ்ட், அந்த பாட்டு ஒன்று நல்லா தெரிஞ்சிருக்குமே. ஷோப்பா, நமக்கும் ஒர்க்கு இருக்கு. சரி, வீடியோ எடுத்து அது ரெண்டு நாள் போகணும்னு தான் நமக்கு காணும். அப்புறம் எதுக்கு இப்போ வந்து? அதனால தான் வந்து ஒரு சில ரீசன்ஸால வீடியோ போட முடியல. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த வீடியோவே போடுவோமா இல்லையான்னு தெரியல, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இன்னொரு காரணம் சொல்லவே இல்லை, ஏன் வீடியோ போடலன்னு. ம், சொல்லுங்க. என்ன ரீசன்? அவங்க வாஷிங் மிஷினில் ஒரு விஷயத்தை போட்டு துவைச்சாங்க. என்னன்னு கேட்டிங்களா? இப்பதான் பேசுறீங்க, இது நீங்க ஆரம்பத்திலே பேச சொல்லுங்க பாப்போம். ஒழுங்கா பேசுங்க, எந்தனால போடலன்னு. என்னன்னா வந்து தெரிஞ்சு வந்து யாரும் மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. மிஸ்டேக் வந்து மிஸ்டேக் வந்து இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக இப்படி ஒரு கதையை போனை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல யாராலையும் அதாவது இருங்க கீழே போட்டு உடைச்சு பாத்திருப்பீங்க. சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, டிஸ்பிளே உடைச்சு பாத்திருப்பீங்க, சினிமால பாத்திருப்ப, 3D பாத்திருப்பீங்க, டிவில பாத்திருப்பீங்க. உலக வரலாற்றுலயே என் ஒய்ஃப் வந்து ஒரு கின்ன சாதனை படைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சரி பில்டப் கொடுக்காதீங்க. இல்ல, இது பில்டப் கொடுக்குற அளவுக்கு பெரிய விஷயம்தான், அதனாலதான் நான் கொடுத்தேன். அப்படி ஒரு உலக வரலாற்று சம்பவம் ஒண்ணு நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நானே சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து என்னோடய மொபைல் வந்து லாஸ்ட் இயர் வந்து என்னோடய பர்த்டே அப்போ இவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க. 1 இயராக அது வந்து நான் பத்திரமாக வச்சுருந்தேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பத்திரமாலாம் வைக்கலங்க. அது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஜஸ்ட் 1 டே முன்னாடி தான் டிஸ்பிளே உடைச்சாங்க. இப்போ சொல்லுங்கள். ஓகே, என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து மெஷினில் ட்ரெஸ்லாம் போடும்போது பெட்ஷீட்லாம் எடுத்து நான் போடும்போது பெட்ஷீட்லேருந்து ஃபோன் இருந்தது. நான் கவனிக்கவே இல்லை, எல்லாம் பெட்ஷீட்டும் எடுத்து எடுத்து தான் போட்டேன். உதறி விட்டு தான் போட்டேன். அந்த ஒரு பெட்ஷீட் மட்டும் அந்த மாதிரி போடல, அப்படியே எடுத்துகிட்டு போய் போட்டதுனால மெஷின்லேருந்து வர தண்ணி எல்லாமே ஃபோனுக்குள்ளே போய் அந்த சர்ஃபெக்சலோட தண்ணியோட மிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால வந்து ஃபோன் ஒர்க் ஆகாமல் போச்சு. புரிஞ்சுதான் என்ன? எனக்கே புரியுது. ஆக்சுவலாக சிம்பிளுங்க, வாஷிங் மிஷினில் கொண்டு போய் ஃபோனை போட்டிருக்கிறாங்க. தெரியாமல் ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது பெட்ஷீட் போடும்போது ஃபோனோட வந்து பெட்ஷீட்டோட சேர்ந்து ஃபோன் விழுந்துருச்சு. அதனால நான் அது வந்து உடனே எடுத்துட்டேன். ஆனால் வந்து அதுவாக நடந்து வந்து பெட்ஷீட்டோட ஓடி வந்து அதில் விழுந்துருச்சுங்க. எல்லாமே போச்சு. சர்வீஸ் பண்ண கொடுத்தா இது வந்து சர்வீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ். இது மாதிரிலாம் நடக்குங்களா? இந்த மாதிரி நிறைய சத்தியமா நடக்க சான்ஸே இல்ல. கொஞ்சம் பேச விடுங்க. பேசுங்க. இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் மனசெல்லாம் வலிக்குது. எனக்கு ஏதோ இது சரியா வரும்னு தோணுது. ஆமாங்க. அதேதான் அந்த கடைக்காரன் சொன்னான். நிறைய பேர் வந்து இன்ஸ்டால மெசேஜ் பண்ணிருந்தீங்க, ஏன் போடல, வீடியோஸ்லாம் வரல அப்படி. அதான் போனை துவைச்சாச்சு, இனிமேல் எதுல மெசேஜ் ரிப்ளை பண்றது? அதனால வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் போட முடியல. மைண்ட் ஒரு அப்செட்லேயே இருந்ததுனால வீடியோஸ் எதுவுமே போட முடியல. அதர்வைஸ் வந்து நாங்கள் அதர்வைஸ் போனை வந்து துவைச்சி காய போட்டாச்சுங்க. ஓ திரும்ப திரும்ப பேசுறனி, திரும்ப திரும்ப பேசுறனி, திரும்ப திரும்ப பேசுறனி, திரும்ப திரும்ப பேசுறனி. என்னதான் சொல்ல வரீங்க? இனிமேல் யாருமே ஃபோனை வந்து வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்காதீங்க. அப்படி போய் யாரா பண்ணுவாங்களா? நீங்கள் பண்ணீங்கல்ல. ஷோப்பா விடுங்க, தெரியாமல் பண்ணதை எத்தனை நாள் சொல்லிச்சுட்டே இருப்பீங்களா? இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்களா? ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸ் வந்து சத்தம் இந்த மேலே இந்த ஃபோனோட ஆவின்னு நினைக்கிறேன். கீழே விழுந்து விழுந்து சத்தம் போடு. இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா, நீங்க இருக்கீங்களா இல்லையா அப்படின்லாம் நீங்க வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க. நாங்க இருக்கோம், நாங்க வந்து உயிரோட தான் இருக்கோம். இல்ல அது செத்துருச்சுங்க. நாங்க வந்து இருக்கோம், நாங்க இருக்கோங்க. சொல்றா, நாங்க வந்து இருக்கோம். அது தோச்சாச்சு. நானும் போறேன். இந்த வீடியோ வராதுன்னு எனக்கு தெரியும். நான் லூசு மாதிரி உட்காந்து பேசுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா எப்பவுமே வீடியோல பேசவே மாட்டேன் சத்தியமா. இன்னொன்று என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்தோம். படுத்துற நிமிஷம் என்னால தாங்க முடியலையே. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஜிம்முக்கு போறோம். ஜிம்மு எந்த ஆக்ஷனும் காட்டக்கூடாது. ஜிம்முக்கு போகிறோம். எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எப்படின்னா, கட்டை குறைக்கி கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளாட்றதே அவனுக்கு வேலையாக போச்சுடா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. ஓகே சப்ஸ்கிரைபர்ஸ், ஜோக்ஸ் அபார்ட், உண்மையாக விஷயம் இவங்க சொன்னது தான். பட் நான் நடுவில் நிறையா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருமே ஒரு ரொம்ப நாள் வீடியோ ஆயிடுச்சு போடுறதுக்குன்னா எல்லோரும் ரீசன் உட்காந்து இதை ரொம்ப இதாக உட்காந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. சரி, நம்ம அது எப்பயும் போல் எல்லோரும் மாதிரியும் சொல்ல வேணாம்னா, அவங்க சொல்லும்போது கொஞ்சம் அவங்கள அப்படியே டிஸ்டர்ப் பண்ணி அது சும்மா அப்படியே அவங்கள வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேசுறதெல்லாம் மறந்துகிட்டே இருப்பாங்கன்னு பார்த்தேன். கடைசியில் மறந்துட்டாங்க, மறந்து அவங்க குழம்பிட்டாங்க. பேசுறது எப்பவுமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்தா நான் மறந்துடுவேன். அதே மாதிரி இப்ப மறதி ஆயிடுச்சு எனக்கும். ஆமா, பாத்தீங்க எவ்வளவு மறந்து இருந்தா போய் வாஷிங் மிஷின்ல போன் போட்டு. ஐயோ, நிறுத்திக்கிறோம், இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். ஓகே ஓகே நீலு, நான் தொடர்றேன். ஸோ விஷயம் அது தாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ். இந்த இவ்வளோ நாள் வீடியோ போடுறதுக்கு ரீசன் அதுதான், நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணோம். அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் போட்டு சென்டிமெண்டலான விஷயங்கள் தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணது, ரொம்ப எமோஷ்னலான விஷயங்கள் தான். பட் அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி ஏன் உங்களோட சந்தோஷத்தை கெடுக்கணும்? நீங்கள் எங்களை பார்க்க வரதே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக தானே. இப்போ கஷ்டம், அது நாங்கள் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் தான்.
பட் இருந்தாலும் நீங்கள் எங்களை பார்க்க வர்றது நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாங்கள் மறுபடியும் எங்களோட கம்பேக்கை நாங்கள் கொடுக்க போகிறோம். கமெண்டில் வந்து இந்த வீடியோவை பார்த்து திட்டாதீங்க யாரும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் அண்டு டோன்ட் ஃபர்கட் டு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப் நம்பி வாங்க சந்தோஷமா போங்க.